கம்பி வேலி வாங்குறதுல வந்து நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. பிரைஸ் வந்து 100% will be the lowest in the market. 20 வருஷம் மினிமம் உங்க டாடா கேரண்டி கொடுக்குறாங்க. எல்லா பிராண்டுக்கும் டூப்ளிகேட் வந்துருச்சுங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விவசாயிக்கும் நம்ம கிட்ட இருந்து டேரக்டா போற மாதிரி நம்ம சிஸ்டமே மாத்தி தயாரிப்பாளர் சிஸ்டம் கிட்ட போற மாதிரி கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஒரிஜினல் பிராண்ட் எது போனாலும் அந்த பிராண்ட்ல ஒரு மீட்டர் கோட்டையும் இந்த சீல் இருக்கணும். விலங்குகளோட பிரச்சனை எங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் வந்து நம்ம செயின் லிங்க் மேலையும் கீழே ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் வாங்குறது இல்லைங்க. லைவா வந்து அவங்க வீடியோ கால்ல பாக்கலாம். 10-5 வேற மாதிரி இருக்கும், 5 வேற மாதிரி இருக்கும். அந்த ட்விஸ்டிங் வந்து ப்ராப்பரா இருக்காது. நம்ம இதுல ட்விஸ்டிங் ஒவ்வொரு இதுமே யூனிஃபார்மான ட்விஸ்டிங் இருக்கும். பெர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்ல கொடுக்குறீங்க அப்படி தெரியப்படுத்துங்களா. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் and வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் அப்படினு சொல்ல இரண்டு வேண்டி ஒன்று கேக்குறேன். இன்னதோட கண்டு வந்து பாத்தீங்க அப்படினா ஆப்வியஸ்லி இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க எக்கச்சக்க சுவாரஸ்யமான விஷயங்கள். மெயின் கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரியான செயின் லிங்க் தாங்க. எல்லா பக்கமும் தான் கிடைக்குது. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படினா சோ இந்த மாதிரியான உங்களுக்கு கம்பி வேலி அதாச்சும் நீங்க வந்து ஏதாவது சைட் ஏதாவது வச்சிருக்கலாம் அல்லது நீங்க ஏதாவது வியாபாரி பூமி ஏதாவது வச்சிருக்கலாம். சோ உங்க ஏரியாவை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஃபென்சிங் பண்ணி பாத்துக்கணும் அப்படிங்கற பட்சத்துல இந்த மாதிரியான கம்பி வேலிகள் வாங்கும் போது வெளி மார்க்கெட்ல ரேட் கம்மியா கொடுக்குறாங்க அப்படிங்கனால அதனோட தரம் எப்படி இருக்கும் சோ அதுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரியான தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு கம்பி வேலி நீங்க வாங்க போறீங்க அப்படினா கடைக்காரங்க கிட்ட நீங்க என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படினா திரதர ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படினே சொல்லலாம். சோ இது நீங்க பாத்துக்கிறது வந்து இந்த மெஷின். சோ இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா தயாரிச்சு சோ இந்த மாதிரியான ஃபைனல் அவுட்புட்ட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நாம எங்க வந்திருக்கோம் 10:30 இதனுடைய தரம் எல்லாம் எப்படி இருக்கு இதனுடைய பிரைஸ் எப்படி இருக்கு அப்படி சொல்லறதுக்கு நம்ம கூட பிரதர் இருக்காரு. சோ எல்லாமே வாங்க உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் பிரதர் தான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியம் பிரதர். நீங்க சொல்லுங்க நம்ம இண்டஸ்ட்ரி நேம் எக்ஸாக்ட்டா கோயம்புத்தூர் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கற மக்கள் தெரியும். நம்ம கம்பெனி பேர் வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். சோ கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கோயம்புத்தூர்ல 4 இடத்துல நம்ம இண்டஸ்ட்ரி இருக்கு. இதுல இந்த ஃபென்சிங் யூனிட் வந்து பார்த்தோம்னா இப்ப கரண்டா வந்து பாப்பம்பட்டியில ஓஷன் ரெஸ்டாரன்ட் ஃப்ளோரா பார்க்கின அவங்க ஹோட்டலுக்கு பேக் சைடு நம்ம ஃபென்சிங் யூனிட் இருக்கு. சோ மிக விரைவில் நம்ம இந்த ஃபென்சிங் யூனிட்டி கொடிஷா இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கு மாத்த போறோம். ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட்ல கம்ப்ளீட்டா ஃபென்சிங் மேனுஃபேக்சர் யூனிட் ஃபேக்டரி ஒர்க் போயிட்டு இருக்கு. ஜனவரி 1st அங்க ஓபன் பண்ண போறோம் ஃபேக்டரிய. நியூ இயர் அப்ப நியூ இயர் அங்க ஷிஃப்ட் பண்ணிரோம். உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்க சொல்லுங்க. சோ இது வந்து அப்பா ஆரம்பிச்ச கம்பெனி. அப்பா வந்து 1991ல ஸ்டார்ட் பண்ணாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணனும்னு பார்த்தோம்னா அந்த நெல் அடிக்கிற மிஷின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு ஒரு 150 வகையான அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேற்பட்ட அக்ரிகல்ச்சர் பண்றோம். இப்போ நம்ம கம்பெனியோட யூனிக் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட விதை விதைக்கிற கருவியில இருந்து விதைய ட்ரோன் மூலமா தெளிக்கிற ட்ரோன் ஸ்ப்ரேயர்ஸ் ட்ரோன் சீடிங் வரைக்கும் ஏ டு இசட் நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே கொடுக்குறீங்க. ஆனா பிரைஸ் உங்களுக்கு பெஸ்டா இருக்குமா? 100% பெஸ்டா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் நான் பிசினஸ் கொண்டு 4-5 இயர்ஸ் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் மிஷினரி ஆகட்டும் இந்த விவசாயம் சார்ந்த கருவிகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு 2-3 கை மாதிரி தான் மக்களுக்கு போற மாதிரி இருக்கும். சோ நம்ம நிறுவனம் தான் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டா அதை பிரேக் பண்ணி எங்களுக்கு முன்னாடி டீலர்ஸ் இருந்தாங்க. அந்த டீலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விவசாயிக்கும் நம்ம கிட்ட இருந்து டைரக்டா போற மாதிரி நம்ம சிஸ்டமே மாத்தி தயாரிப்பாளர்கிட்ட இருந்து சிஸ்டம் கிட்ட போற மாதிரி. சோ ஒரு 5 இயர்ஸ்க்கு மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தோம். சோ நல்லபடியா இன்னைக்கு போயிட்டு இருக்குங்க. பரவாயில்ல, மக்களோட ஆதரவு அது நல்லபடியா இருக்குங்க. இப்ப இன்னத்தோட கண்டன வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பி வேலிகள். ஆமா, மக்களுக்கு இந்த கம்பி வேலிகள் ஒரு சிலவங்களுக்கு எப்படி வாங்கணுங்கிறது ஏது வாங்கணும்னு நுணுக்கம் தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா என்ன மாதிரியான ஆட்களுக்கு வந்து அந்த பேசிக் எதுவுமே இல்ல. சோ எங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கே தெரியும் கம்பி வேலியில நிறைய விஷயங்கள் ஸ்கேம் மாதிரி எல்லாமே போயிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி பாக்கும்போது இப்ப பாத்துட்டு இருக்க மக்கள் கம்பி வேலியை ஒரு கடையில போய் வாங்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க கடைக்காரன் என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது படிப்பு. நீங்க சொன்னது மிக சரியானது. அந்த கம்பி வேலி வாங்குறதுல வந்து நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. சோ அதனால எந்த கதையெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சு வாங்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். மக்கள் எடுத்தோன்னு சரி எடுத்தோன்னு என்ன வேலைன்னு மட்டும் கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பேரு எதுவுமே தெரியாம எடுத்தோன்னு சார் கம்பி வேலி போடணும் எனக்கு 1000 அடிக்கு போடணும் என்ன வேலை வேலை அதை கேட்க கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எல்லாரும் அதே கேட்கப்படுறாங்கன்னா மக்களுக்கு நம்ம அடுத்து என்ன சொல்ல உடனே கேட்கறது இல்ல. விலைங்கிற மட்டும் ஒண்ணு கேட்கறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கம்பி வேலி வந்து என்ன பிராண்ட் ஒயர் ஒயர்ல தான் நீ கம்பி வேலி இருக்கிறது வந்து மார்க்கெட்ல வந்துங்க. ஸ்டீல் யாருமே தயாரிக்கிறது இல்ல. ஸ்டீல் வந்து அந்த பிராண்ட் கிட்ட இருந்து எல்லாருமே டீலர்ஸ் வாங்கி நம்ம அதை கன்வர்ஷன் பண்ணி நம்ம சேல் பண்றோம். சோ நீங்க மேனுபேக்சரிங் நிறுவனம் எல்லாமே பார்த்தோம்னா ஒயரை வாங்குறோம். ஒயரை வாங்கி நம்ம நெட்டிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் மிஷின் போட்டு கன்வெர்ட் பண்றோம். அந்த கன்வர்ஷன்ல தான் ப்ராஃபிட் ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேரி ஆகும். பட் இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கிலோ வந்து 60 ரூபாய்க்கு ஒயர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கன்வெர்ட் பண்ணி ஒரு கிலோ வந்து 55 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கொடுக்குறாங்களா சாத்தியமா? அது எப்படி முடியும்? அப்படிதான் மார்க்கெட்ல இருக்கு. மார்க்கெட் ஜென்ரலா நீங்க போன் பண்ணி கேக்குறப்ப ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு வயரை வாங்கி அதை கன்வெர்ட் பண்ணி இத்தனை ஆளுங்க வேலைக்கு போட்டு 55 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா? இதுலயே ஏதோ ஒன்னு இடிக்குதுங்களா? அதுதான் ஸ்கேம் விஷயம். ஆமா, சோ நீங்க யூஸ் பண்ற ஒயர் வந்து என்ன பிராண்டுன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். இதுல நிறைய பிராண்ட் இருக்கு. நம்ம டாடா இருக்கு, மைக்கான் இருக்கு, எல்லா பிராண்டுமே இருக்கு. சோ அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். எனக்கு இத்தனை வருஷம் வேணுங்க, நான் இத்தனை எந்த ரியல் எஸ்டேட் பண்றேன், இல்ல என்னோட வேலைக்கு விவசாய வேலைக்கு நான் கம்பி வேலி போடுறேன், இல்ல வீட்டுக்கு கம்பி வேலி போடுறேன், பண்ணைக்கு மாட்டு பண்ண, கோழி பண்ண, ஆட்டு பண்ண. சோ அவங்க என்ன அப்ளிகேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் என்ன பிராண்ட் போலான்னு சொல்லிட்டு. அது நம்பர் ஒன்னுங்க. அடுத்தது எத்தனை ஜிஎஸ்எம் ஒயர் டிசைட் பண்ணியாச்சுங்க. ஒரு பிராண்ட் டிசைட் பண்ணிட்டேன் வைங்களா, ஒரு எக்ஸ் பிராண்ட் டிசைட் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ் பிராண்ட்ல 90 ஜிஎஸ்எம் இருக்கு, 100 ஜிஎஸ்எம் இருக்கு, 120 ஜிஎஸ்எம் இருக்கு. இந்த ஜிஎஸ்எம்னா என்ன நீங்க கேட்கலாம். சோ இந்த கிராம்ஸ் பர் மீட்டர்னு இருக்கும். சோ ஒரு கோட்டிங் இருக்கு, ஜிங்க் கோட்டிங் இருக்கு,
வயர் மேலே அந்த ஜிங்க் வந்து எத்தனை கிராம் கோட்டிங் இருக்குங்கிறது. ஸோ அதுதான் வந்து அந்த வயரை வந்து ரஸ்ட் ஆகாமல் தடுக்கக்கூடியது, வயருக்கு லைஃப் கொடுத்துருக்கு. ஜிஎஸ்எம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குவாலிட்டி வந்து இன்னும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் மாறும். ஸோ ஜென்ரலாக நீ தமிழ்நாட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு குவாலிட்டியான ஜிஎஸ்எம்னா 90-100 ஜிஎஸ்எம் போகலாங்க. 90-100 ஜிஎஸ்எம். ஸோ நீங்கள் கேட்கறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிராண்ட் கேட்குறீங்க, ரெண்டாவது சார் 90-100 ஜிஎஸ்எம்ங்களா அப்படிங்கிறது கேட்டுக்கலாம். ஸோ அது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் தான் வந்து நம்ம என்ன அப்ளிகேஷனுங்கிற பார்க்குறோம். ஸோ கேப் இருக்கு இல்லைங்களா, இப்போ 4x4 வனவிலங்குகள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ, விலங்குகளோட பிரச்சனை எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ, அங்கெல்லாம் வந்து நம்ம செயின் லிங்க் மேலையும் கீழே ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் வாங்குறது இல்லைங்க. ட்விஸ்டிங்க்கு நம்ம வந்து செயின் லிங்க் என்ன ரேட் கொடுக்கணுமோ அதுக்கு எதாவது ட்விஸ்டிங்கும் பண்ணி தரோம். அப்ப வெளி மார்க்கெட்ல ட்விஸ்டிங்க தனியா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூபாய் ரேட் அதிகமா வாங்குவாங்க. பட் நம்ம அதுவும் பண்ண, நம்ம ஒரே மிஷின் தான் பண்ணுது. அந்த மிஷினே நாங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா போட்டோம், அதுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பிரீமியம் சார்ஜ் பண்றது கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். சோ விலங்கு வந்து கீழே படிச்சும் போக முடியாது, மேல குதிச்சும் போக முடியாது. பிராண்ட் பா சொன்னீங்க, நம்ம என்ன பிராண்ட் பயன்படுத்துறோம் சொல்லுங்க. சோ நம்ம வந்து டாடா அண்ட் மைக்கான் டைரக்ட் டீலர்ஷிப் எடுத்துறோம். சோ டைரக்டா ஃபேக்டரியில இருந்து மொயர் எடுத்துறோம். ஓகே, இப்போ நீங்க வந்து டாடான்னு சொல்றீங்க, ஓகே. பட் ஆனா பாத்துட்டு மக்களுக்கு சந்தேகம் வரல, இவங்க டாடான்னு சொல்றாங்க டீலர்ஷிப் எடுத்துறாங்க, பட் ஆனா உள்ளுக்குள்ள வேற ஏதாவது மிக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டாங்க, நம்ம என்னப்பா பண்றது அப்படின்னு. கண்டிப்பா நீங்க வந்து லைவா ஏதாவது காட்ட முடியல, கன்ஃபார்மா டாடா தான். கண்டிப்பா, ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்துட்டு எல்லா பிராண்டுக்கும் டூப்ளிகேட் வந்துருச்சுங்க. ஐபோன்ல இருந்து இருக்க அத்தனை பிராண்டுக்கும் டூப்ளிகேட் இருக்கு மார்க்கெட்ல வந்துருச்சு. சோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, இந்த மிஷின்ல நம்ம இப்போ ஓட்டிட்டு இருக்கோம். டைரக்டா நீங்க இதுல பார்க்கலாம், ஒரு ஒரு ரோலையும் அந்த டாடாங்க ஒவ்வொரு ரோல்லையுமே சீல் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு சுத்தலையுமே, இந்த சுத்தல இருக்கு, இந்த சுத்தல பாத்தீங்கன்னா இருக்கு, இந்த சுத்தல ஒவ்வொரு சுத்தலையுமே இந்த டாடா ஒரு ரோல் இருக்கும். இதே மாதிரி தான் மைக்கான்கிற பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிராண்டுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ரோல்லையுமே இது இருக்கும். சில பேர் நாங்களும் டாடா தாங்க ஓட்டுறோம் அப்படிம்பாங்க, பட் சீல் இருக்காது. சீல் எங்கன்னு கேட்டா சீல் இருக்காது. சீல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். நம்ம இப்ப கோல்டுக்குலாம் செக் பண்றோம் இல்லையா, ஹால்மார்க் இருக்கா 916 அது மாதிரிங்க. இதுலயும் ஒரு ரோல் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இதுலயும் வந்து பார்த்தோம்னா ஒரு மீட்டருக்கு நம்ம டாடாங்கன்னு சீல் இருக்கும். இங்க ஒரு டாடா சீல் இருக்கு, இங்க மேலேயும் டாடாங்க சீல் இருக்கு. சோ இது மாதிரி நம்ம ஒரிஜினல் பிராண்ட் எது போனாலும் அந்த பிராண்ட்ல ஒரு மீட்டர் கோட்டையும் இந்த சீல் இருக்கணும். இதற்கான வெரிஃபை பண்ணிக்கலாம். கம்பி வேலி அமைக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளி மார்க்கெட்ல ஒரு சிலவங்க கைப்படவே செய்யறது கண்டிப்பா. நீங்க வச்சிருக்க மிஷின் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இதை பத்தி எனக்கு என்ன தெரியும். சோ இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. இந்த மிஷின் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் இன்ஸ்டால் பண்ணோம். இதுல வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்க வயரை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெட்டிங் ஆறுது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. 2 அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் நம்ம உங்களுக்கு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு டை என்ன டை வேணும், டைல வந்துட்டு 2-3 இன்ச்சுக்கு டை மாட்டி விட்டுருவோம். கம்பி அங்கிருந்து வருது, டைல ரோல் ஆகி நெட் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு கட்டிங் ஆயிரும். கட்டிங் ஆகி உங்களுக்கு இப்படியே ரோல் ஆகி வந்துட்டு இருக்கும், சைஸ் உங்களுக்கு கட்டிங் ஆயிரும். இங்க ரோல் ஆகி வரப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் வச்சிருக்கோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, மேலையும் கீழே ட்விஸ்ட் பண்றதுக்கு. நிறைய பேர் வந்து மேனுவலா பண்றதுல ஒரு ஹேண்ட் ஆபரேட்டர் மிஷின் ட்விஸ்ட் பண்ணும். அப்படி பண்றப்ப ஒரு 10 ட்விஸ்ட் வந்து பார்த்தோம்னா 10ல 5 வேற மாதிரி இருக்கும், 5 வேற மாதிரி இருக்கும். அந்த ட்விஸ்டிங் வந்து ப்ராப்பரா இருக்காது. நம்ம இதுல ட்விஸ்டிங் ஒவ்வொரு இதுமே யூனிஃபார்மான ட்விஸ்டிங் இருக்கும். பிளஸ் அது வந்து உங்களுக்கு ரோல் ஆயிரும், மெட்டீரியல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரோல் ஆயிரும், அவசியமே கிடையாது. அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் மாறாது, கரெக்டா உங்களுக்கு 50 ஸ்கொயர் ஃபீட் 100 ஸ்கொயர் ஃபீட் ஆட்டோமேட்டிக்கா கட்டிங் ஆயிரும். சோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் எச்சாவும் போகாது, கம்மியும் ஆகாது. பட் நீங்க மேனுவலா பண்றப்ப முன்ன பின்னாக இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நாங்க ஆக்சுவலி இது ஒர்க் பண்ணல, அது வந்து உங்களுக்கு காம்பாக்டர் மிஷின் சொல்லுவாங்க. சோ இது பர்டிகுலர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறப்ப நீங்க இப்படி பாக்குற இந்த ரோல்ஸ் வந்து ஷ்ரிங்க் பண்ணிரும். இதை வந்து 10 டைம்ஸ் உங்களுக்கு ஷ்ரிங்க் பண்ணிரும். ஆமா, நீங்க ஒரு லாரியில வந்து 100 ரோல் பிடிக்குதுன்னா நாங்க காம்பாக்டர் போட்டு ஓட்டினோம்னா 1000 ரோல் பிடிக்கும். நீங்க வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறக்காக, பட் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரைஸ் வேரியேஷன் ஆகும். அந்த மிஷின் நாங்க எக்ஸ்ட்ரா லேபர் போட்டு அதை ஓட்டுறதுனால அது பிரைஸ் வேரியேஷன் ஆகும். அந்த காஸ்ட் நீங்க டிரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ உங்க மிஷினை காமிச்சிட்டீங்க, உங்க ஃபைனல் அவுட்புட் நீங்க என்னென்ன வேரிய சைஸ்ல எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சோ நம்மளோட பே நான் முன்னாடி சொன்ன கஸ்டமர் கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரோம். கஸ்டமர் வந்து ஒரு ரோல் வேணாலும் வாங்கிக்கலாம், 100 ரோல் வேணாலும் வாங்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் எங்க அட்வான்டேஜ். மினிமம் இவ்வளவு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்க அப்ளிகேஷன் இந்த கஸ்டமருக்கு வந்து 4 அடியில் கேட்டிருந்தாரு ஹைட். சோ 4 அடி ஹைட்ல இது பண்ணிருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா 5 அடியில் பண்ணிருக்கோம். இது இன்னொரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தோம்னா 6.5 அடியில் பண்ணிருக்கோம், 6.5 ஃபீட்ல பண்ணிருக்கோம். அது வந்து 6 ஃபீட்ல பண்ணிருக்கோம். சோ கஸ்டமர் அப்ளிகேஷன் என்ன, அவங்களோட சைஸ் என்ன, 2x2 3x3 2.5 அவங்களுக்கு என்ன சைஸ் வேணும் நம்ம பண்ணி கொடுத்துறோம். 2x2 4x4 வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். 2 அடியிலிருந்து 8 அடி ஹைட் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். ஆமா, அதே மாதிரி உங்க இந்த மிஷினை வச்சு ஒரு நாளைக்கு அவுட்புட் வந்து எவ்வளவு எடுக்க முடியும் சொல்லுங்க. சரி, நம்ம மிஷின் வந்து 24 hours ஓட்டுறோம், 2 ஷிஃப்டா ஓட்டுறோம். மார்னிங் ஒரு மார்னிங் ஷிஃப்ட் ஒன்னு, நைட் ஷிஃப்ட் ஒன்னு, 2 ஷிஃப்டா ஓட்டுறோம். ஒரு நாளைக்கு 30-50 ரோல்ஸ் எங்களால இதை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் இந்த மிஷின்ல. சோ அடுத்து ஒரு டபுள் ஷிஃப்ட் ஓட்டுறப்ப உங்களுக்கு 100 ரோல்ஸ் பர் டே நம்மளால ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஆமா, இப்போ அடுத்து
அடுத்து வந்து மக்கள் ஆர்வமா எதிர்பார்த்திருக்கிறது அந்த விலை. கண்டிப்பா அது நீங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்ல கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியப்படுத்துங்களா சார்? கண்டிப்பா நம்ம வந்து ஜென்ரலா இது ஒரு கேள்வி. ஆக்சுவலி மக்கள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட்ல என்ன விலைன்னு கேட்கணும். சில ஊர்ல கிராமங்கள் சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா கிலோ கணக்கா வைப்பாங்க. கம்பி வேலி வந்து கிலோ கணக்கா வைப்பாங்க. கம்பி வேலியில கிலோ கணக்கா வாங்குறப்ப எப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு நிறைய உள்ள வந்து மிக்சிங் போட்டு ஏமாத்த முடியும். உங்களுக்கு லென்த் வைஸோ மெட்டீரியல் வைஸோ இல்ல திக்னஸ் வைஸோ 10 kgக்கு பதிலாக 14 kg வயர் உள்ள போட்டு உங்களுக்கு வெயிட்டை கம்மி பண்ணிடுவாங்க. எப்ப நீங்க வாங்கினாலும் எந்த கம்பி வேலி வாங்கினாலும் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்னு கேட்டு வாங்குறோம். ஸ்கொயர் ஃபீட் நம்ம இன்னைக்கு டேட்ல நம்ம ரேட் வந்து பார்த்தோம்னா மைக்கான் பிராண்ட் வந்து 4x4 வந்து 9 rupees per ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மைக்கான்ங்கிறது டாட்டாங்க பிராண்ட் வந்து 10 rupees per ஸ்கொயர் ஃபீட்ல இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். 10 ரூபாய் கொடுத்துருக்கோம். கேக்குற நீங்க தவறு எடுத்துக்கோங்க. ஏன்னா வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை விட கம்மியான ரேட் எல்லாம் கொடுக்குறாங்களே பிரதர். கண்டிப்பா அப்படி பாக்கும்போது பாத்துட்டு இருக்க மக்களுக்கு என்னப்பா இவங்க அவங்கள விட ஏன்னா சொந்த தயாரிப்பின் வேற சொல்றீங்க அப்படின்னு அவங்களோட ரேட் கம்மியா தானே கொடுக்கணும். நீங்க எப்படி ரேட் அதிகமா கொடுக்கணும் சண்டே 100% ரேட் கம்மியா இதே குவாலிட்டி இதே ஜென்வினோட கொடுக்க முடியாது. என்ன ரீசன் நான் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுக்கிற மெட்டீரியல் நான் சொன்னேன்ல மெட்டீரியல் வந்துட்டு நம்ம சில நீங்க லோக்கல் எங்க வாங்கினாலும் அவங்களால ஒரு டன் ரெண்டு டன் மேல மாசத்துல அவங்களால கன்சம்ஷன் பண்ண முடியாது. பட் நம்ம வந்துட்டு எப்ப எடுத்தாலும் 25 tons ட்ரக் ஃபுல் ட்ரக் லோடு தான் நம்ம எடுக்க போறோம். மெட்டீரியல் மினிமம் 25 tons டைரக்டா நம்ம டாட்டால இருந்து எடுக்கிறோம். அப்ப இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஆமா டிஸ்கவுண்ட் அந்த டிஸ்கவுண்ட் பிரைசிங் இருக்குல்ல அந்த குவாலிட்டி பிரைசிங் நம்ம கஸ்டமருக்கு நம்ம பாஸ் பண்றோம். எனக்கு என்ன அங்க பிரைசிங் மெட்டீரியல் கிடைக்கும் நம்ம கஸ்டமர் பாஸ் பண்றோம். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருமே மெட்டீரியல் வந்து இன்னைக்கு ஒரு கிலோ டாட்டா வயர் வந்து காமன் ரேட். நீங்க எங்க எடுத்தாலும் காமன் 60 ரூபாய்க்கு வாங்க 55 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. கன்வர்ஷன் எல்லாம் பண்ணி இன்னைக்கு யாரு தயாரிச்சாலும் அந்த கன்வர்ஷன்ல அந்தந்த கம்பெனிஸ்க்கு இருக்க ப்ராஃபிட்ஸ் தான் வேரி ஆகும். ஒரு 50 paisa முன்ன பின்ன எடுக்கலாம். பட் மார்க்கெட்ல 5 ரூபா 10 ரூபா கம்மியா இருக்கப்ப அங்க ஏதோ ஒன்று உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதுவா சந்தேகம் பண்ணா 300 ஆப்ஷன் பண்றவங்க யூனிக்கா லைவா வந்து அவங்க வீடியோ கால்ல பாக்கலாம். அவங்களோட மெட்டீரியல் நீங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. மெட்டீரியல் நான் ஆர்டர் கொடுக்குறாங்க நான் சொல்லிடுறேன் இந்த ரேட்ல உங்க மெட்டீரியல் ஓட்ட போறேன். சரி என்ன நேர்ல வர முடியலங்க எனக்கு ஓட்ட மெட்டீரியல் லைவா பாக்கணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வீடியோ கால் அப்பாயின்மெண்ட் மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால காய்ப்போம். உங்களுக்கு ஓட்ட மெட்டீரியல் நீங்க வீடியோ கால பாத்துக்கலாம் லைவா என்ன பிராண்ட் யூஸ் பண்றோம் எல்லாமே ஜெனூனா அவங்க செக் பண்ணி வாங்கிக்கலாங்க. சோ இதனால சொல்றேன் நம்ம பிரைஸ் வந்து 100% will be the lowest in the market. ஜெனூனான ப்ராடக்ட் இந்த குவாலிட்டி 10 ரூபாய்க்கு கிலோ டாடா வந்து வேலைக்குமே கிடைக்காது. நமக்கிட்ட கிடைக்கும் 100% ஜெனூனான டாடா வயர் ஃபுல்லா யூஸ் பண்றப்ப கிடைக்காது. கம்பி வேலி தாண்டி வேற என்ன நல்ல யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்ல பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஓகே இதுக்கு ரிலேட்டடா நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா சிக்கன் மெஷ் பண்றோம். கோழி பண்ணைகளுக்காக மட்டுமே சிக்கன் மெஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறம் இப்ப டாடாலயே ஆயுஷ்னோட ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து 6.5 ஃபீட் லோட் வச்சு கலரே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அது ப்ளூ கலர் இருக்கும். சோ அது வந்துட்டு ரொம்ப பிரீமியமா 20 வருஷம் மினிமம் உங்க டாடா கேரண்டி கொடுக்குறாங்க. சோ அது மாதிரி பிரீமியமான குப்பட்டு பிரைசிங் அது பிரீமியமா இருக்கும் அதிகமா இருக்கும். சோ நம்ம ஜெனரலா போறது போய்க்கலாம். ரொம்ப பிரீமியமா போறணும் நினைச்சோம்னா டாடா ஆயுஷ் போலாம். 20 வருஷம் கேரண்டி. அதுக்கு அப்புறம் நம்ம முள்ளு கம்பி தரோம். முன்னாடி வந்து கம்ப்ளீட்டா முள்ளு கம்பி போட்டுருந்தாங்க. முள்ளு கம்பியோட விலைய 50% குறைச்சத தான் செயின் லிங்கோட இன்வென்ஷன். முள்ளு கம்பி வந்து 2 ரூபா 3 ரூபா மட்டும் இப்ப போட்டா போதும். முன்னாடி வந்து ஃபுல்லா அது போட்டுருந்தாங்க. அப்புறம் அது கம்பி கட்டுறதுக்கு அந்த கட்டு கம்பி கொடுத்துட்டு இருக்கோங்க. கட்டு கம்பி கொடுத்துட்டு இருக்கோங்க. சரி இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம இப்ப அந்த கட்டு கம்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த இது பண்றோங்க. இப்ப சேவல் கூண்டல இருக்கலாம். சேவலை கூண்டடிக்கிறதுக்கு நாய்க்கு கூண்டடிக்கிறதுக்கு இந்த வெல்டு மெஷ் எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கார்டன் ஃபென்சிங் சொல்லிட்டு பிவிசியில் பண்றோம். சும்மா நம்ம வீட்டுக்கு மேலே கூட 100 ஸ்கொயர் ஃபீட் கார்டன் பண்றேன் அது வந்து ஆடு மாடு சாப்பிட கூடாது அப்படின்னா கார்டன் ஃபென்சிங் பண்ணலாம். இது ஷேர் நெட் வந்துட்டு நம்ம உங்களுக்கு ஏதாவது மூடி மறைச்சு வைக்கிறதுக்கு நம்ம அப்ப கிரீன் ஹவுஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் கட்டடத்துல சைட்ல கட்டி விடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஷேர் நெட் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஷேர் நெட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம காம்பாக்டர் டெக்னாலஜின்னு சொல்லியிருந்தேன் அந்த ரோல்ஸ் முன்னாடி சொல்லியிருந்த மிஷின்ஸ்ல. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ரோல நீங்க நார்மல் இதே மாதிரி ரோல ஷ்ரிங்க் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் நம்ம கம்மி பண்ணி கொடுக்க முடியும். இதுதான் வந்து நீங்க சொன்ன வந்து வேற மாநிலத்துக்கு அனுப்பும் போது இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம். ஆமா அதே மாதிரி இப்ப நீங்க ஓட்டிட்டு இருக்க மிஷின் வந்து பார்த்ததுல என்னன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின். ஆமா ஆனா முன்னா கம்பி வேலி பண்ணிட்டு இருந்தது வந்து கையில இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ஆட்டோமேட்டிக். அப்படி பார்க்கும்போது தொழில்நுட்ப வயசா பார்க்கும்போது இதுக்கும் மேல ஏதாவது அப்டேட் ஏதாவது வந்திருக்கு. சோ மிஷின்ல இருக்கிறதுல லேட்டஸ்ட் மிஷின் இதுதாங்க. இப்ப வந்துட்டு கஸ்டமர் சில பேர் சொல்றாங்க இப்ப டிஃபரெண்டான டெக்னாலஜி செயின் லிங்க் பதிலா மத்த எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கீழே அன்இவன் சைஸ்ல வருது. இப்ப கீழே வந்துட்டு 2 inch 3 inch மேல மட்டும் போறப்ப 4 inch வருது. இப்படி பார்க்கும்போது கீழே வந்து 2 inch கேப் மேல 4 inch அதுக்கு மேல அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி சில கம்பெனி கொடுக்குறாங்கதான் சொல்றாங்க. பட் அது வந்து நான் பிராக்டிகலா ஃபீல்ட்ல பார்த்த வரைக்கும் அது வந்து சக்சஸ்ஃபுல் கிடையாது. கம்பெனிஸ் கிளைம் பண்றாங்க அது மார்க்கெட் இது ரேட் சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ராடக்ட் காஸ்ட் வந்து இதை விட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபா 6 ரூபா அதிகமா இருக்கு ப்ராடக்ட் காஸ்ட். என்ன சொல்றாங்கன்னா கல் வந்துட்டு நாங்க 20 அடிக்கு ஒன்ஸ் உண்ணா போதுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் பிராக்டிகலா பாசிபிள் இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 6 அடி to 8 அடி நம்ம ஊனிட்டு இருக்கோம். 20 அடிக்கு ஒன்ஸ் ஊன்றப்ப டெஃபினட்டா பெண்ட் வரும். ஸோ பிராக்டிகலா நீங்க ஒன்னு புதுசா திடீர்னு வந்தோம்னா வாங்காம பிராக்டிகலா அது பாசிபிலிட்டி இருக்குமா இன்னைக்கு லைவா கல் ஊன்ற லேபர்ஸ்க்கு உண்மையா என்னன்னு தெரியும். ஸோ அவங்ககிட்ட செக் பண்ணதுக்கு அப்புறம் எது புதுசா வந்தாலும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் அந்த அப்கிரேட டெஃபினட்டா அப்படி ஏதாவது புதுசா 100% சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சுன்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் பண்ணி அதை நம்மளும் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெடியா இருக்கும். எல்லாமே சொல்றீங்க சந்தோஷம். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் பத்தி எங்களுக்கு அப்படி தெரியப்படுத்துங்களா? கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் இந்த ஃபீல்ட் இருக்கனாலங்க ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து ஒரு ரோல் ரெண்டு ரோல் இருக்கிறப்ப பார்சல்
சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அவங்க கஸ்டமருக்கு எந்த பார்சல் சர்வீஸ் நியரஸ்ட் இருக்கோ, எந்த பிரான்ச் இருக்கோ அது சொன்னாங்கன்னா அந்த பார்சல் சர்வீஸ் புக் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லை எனக்கு ஒரு 30 ரோல் 40 ரோல் எடுக்கிறப்ப எங்களுக்கு என்னன்னா டெய்லியும் கோயம்புத்தூர்லேருந்து வெளியூருக்கு போறதுக்கான வண்டி கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு மெட்டீரியல் கோயம்புத்தூர் இறக்கிட்டு ரிட்டர்ன் போவாங்க. ஸோ அது மாதிரி வண்டி நெட்ஒர்க் எங்ககிட்ட இருக்கு. ஸோ அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு எடுக்கிறப்ப உங்களுக்கு பிரைசிங் இன்னும் சீப்பாக இருக்கும், டேரக்டாக உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து இறக்கி கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவும் கொடுக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணலாம். இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் பிரான்ச் வந்து 12 ஸ்டேட்ல இருக்குங்க. 12 ஸ்டேட்ஸ் நம்ம ஓன் பிரான்ச் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வேணா நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். சரி ஓகே. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து உதாரணத்துக்கு அந்த டாடா வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் 10 ரூபாய்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த பிரைஸ் வந்து எப்படி அதெல்லாம் மாறுபடுங்களா இல்ல இன்னத்து பிரைஸ் மட்டும் தானே எப்படி தெரியப்படுத்துங்க? கண்டிப்பாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டீல் வந்து ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா ஸ்டீல் வந்து தங்கமும் ஒன்றும் ஆயிடுச்சுங்க. தங்கம் எப்படி நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கோ அதே மாதிரி ஃபிளக்சுவேஷன் ஸ்டீலையும் மாறிட்டு இருக்கு. நாங்கள் இன்னைக்கு ஸ்டாக் வைக்கிறோம், நாளைக்கு எங்களுக்கு பிரைஸ் மாறிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸும் மாறுங்க. அப்டேட்டட் பிரைஸஸ் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம் பிரதர்? அப்டேட்டட் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்க சேல்ஸ் டீம் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க உங்களுக்கு. உங்களோட அப்ளிகேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் டீமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன எக்கனாமிக்கலாக பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம டீம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சார், அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு நண்பர் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பி வழிகள் சார்ந்த ஒரு எல்லாமே ஒரு அவேர்னஸ் ஆன ஒரு விஷயங்கள் தான் கண்டு கொண்டு போயிருக்கோம். ஸோ இந்த வீடியோ மறக்காம நீங்கள் மட்டும் பார்த்தலாமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் விவசாய நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வாங்கிட்டு பண்ணிக்கிறேன். உங்களை அட்டையும் டேக்க டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணும்னு.